வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் நான் எனக்கு வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தது நான் ஃபாலோ பண்றேன் எங்க அம்மா என் தம்பிக்கு எப்படி செஞ்சாங்களோ அதேவே எனக்கு சொன்னது நான் வந்து என் பையனுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன் அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடாம இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க 6 मंथ्सக்கு மேல தான் இந்த ரெசிபி நீங்க ஃபாலோ பண்ணனும் 6 मंथ्स வரைக்கும் நீங்க மதர் ஸ்பீட் கொடுக்கணும் மேபி 5 मंथ्सல இருந்து உங்களுக்கு பசி தாங்க முடியல அப்படினாக்கா வேணா நீங்க இந்த ராகி கூழ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த ரெசிபி ராகி கூழ் தான் அது நம்ம எப்படிங்கிறது நம்ம வீடியோல நான் செய்றேன் நீங்க அத பாருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துட்டு இதல இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி நான் ஊற போடுறேன் ராகி வந்து ஊற போடுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு 5 டு 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இதுல இருக்க அழுக்கல அப்படியே தான் இருக்கும் பாருங்க வாஷ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி 5 டு 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு இது வந்து ஒரு 5 டு 6 டைம்ஸ் வாஷ் பண்ணா தான் நல்லா போகும் அதனால தான் சொன்னேன் பாருங்க ஒரு 6 டைம்ஸ் பக்கம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ராகியை வந்து மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் मूलगी कुछ मेल अंदर तं ऊती वजह इतकू नम्बर इन आड पड़ो पाती रे बद अंज उलर द्राक्ष ड्राई फ्रूट्स ग्रेप्स इत मट नम आडा इत तनिया वाश् पड़े रागिकूडे सूरे वाला पारें इत ना वाश् पड़े रागिकूडे सूरे वे ऊरीटर टू हार्स ना ऊरटू इतनी प्िपेर पड़ला ना सोल நீங்க இந்த ராகி கூழ் வந்து ஃபர்ஸ்ட் செய்றீங்கனா நான் இந்த பாதாம் திராட்சை எல்லாம் ஊற வைக்க வேண்டாம் நீங்க அது நல்லா பழகிச்சு குழந்தைகளுக்கு அது ஏத்துக்கிச்சு அப்படினா வேணா அது கூட நீங்க பாதாம் திராட்சை இதெல்லாம் ஊற வச்சு அவங்களுக்கு அடிஷனலா சேர்த்து கொடுக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சேருதானு அதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன ஆட் பண்றீங்களோ பண்ணிக்கலாம் பாருங்க ஊற வெச்சது மிக்ஸி ஜார்ல கன்வர்ட் பண்ணியாச்சு தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்தாம அரைக்கணும் ஓரளவு கரஞ்ச பிறகு வேணா நம்ம ஊற வெச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் பாதாம் தோல் உரிச்சு போட்டுருக்கு ஏன் நைட் ஊற வைக்க வேண்டா சொன்னனாக்கா சளி பிடிச்சிரு ராகியில நிறைய தண்ணி கோதிச்சுனா அதனால தான் சொல்றேன் இது 2 மணி நேரமே இவ்ளோ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இத அரைச்சிரலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா லிக்விடா அரைச்சாச்சு ஒரு பாருங்க इतमारी और पात्र नम्बर ऊतिया अरेच इतकूँ और टम्लर ती ऊतिकल पांग और टम्लर ती ऊतिया इन पात्र ती ऊतरियामारी ना कनमान अडिकनमान पात्र वो नम्बर अडिकटिकल सन्न पात्र ऊतनिंग अडपिड़ो पांग इतमी नम्बर वटिकल பனங்கள் கண்டு பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுர்க்கேன் சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 பனங்கள் கண்டு போட்டுர்க்கேன் அது ராகிக்கு போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணியாச்சு போட்றலாம் ஒரே ஒரு உப்புக்கல் போட்றலாம் இது போட்டாதான் நம்ம போடுற ஸ்வீட்ட ஹென்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் சின்னதா தான் போட்டுர்க்கேன் நிறைய போடல இப்போ நல்லா இத mix பண்ணிக்கலாம் इम अच्छा ना विकनपोक एक्स्ट्रा वर और टम्लर ना तीर ऊतने अभी वाणा लिक्विडा वाणानाका नहीं अब कुछ रोम सालिडा इत व मीडियम रोम सालिडा लिक्विडा मीडियम ना इमिकी वो कई विडाम किरीटे नम सिम वाँ दूर किर इटप गैप नहीं अभी मिक्स पड़िटर इतिकाटे वो பாருங்க இது கை விடாம mix பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி mix பண்ண இதோட திக்னஸ் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டே இருக்கும் நமக்கு இந்த லெவல் போதுனா ஆஃப் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் திக்கா வேணும்னாக்கா இன்னும் ஒரு 5 मिनिट्स பக்க வெச்சிருந்தீங்கனாக்கா ரொம்ப சாலிடா வரும் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி லெவல் போதும் நான் இதோட ஆஃப் பண்றேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க வெச்சுக்கலாம் இது நம்ம ஆற வைக்கும் போது நல்ல திக்னஸ் கிடைக்கும் நல்ல கூலாக கூலாக திக்னஸ் கிடைக்கும் அதனால இது எனக்கு கரெக்ட்டா இருக்கும் பாருங்க இப்போ வந்து இதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற வைக்கிறேன் இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து நீங்க அப்ப எது சேக்கல கல்கண்டோ நாட்டு சக்கரையோ சேக்கலனா இப்போ நீங்க சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் கொதிக்க வைக்கும் போதே எல்லாம் சேர்த்துட்டனால நான் இப்போ எது சேக்கல இது நல்ல ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கறவாங்க பாருங்க நம்ம செஞ்ச கூல் நல்லா ஆறிடுச்சு எவ்வளவு திக்க ஆயிடுச்சு பாருங்க செஞ்சதிலிருந்து இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க திக்கா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்
இது நல்லா ஸ்பூன்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா குடிச்சுக்குவாங்க. இது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. என்ன நண்பர்களே, என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் காணும் வரை என்னோட இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.